கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனம் திருப்பாடல் 128 அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேர் பெற்றோர். இந்த சத்திய வேத வசனத்திற்குள்ளாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு மெய்யான ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் இது சொல்லப்பட்டிருக்கிற முதல் பகுதியை சற்று பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் என்று மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறது வேதாகமத்தில். அவருடைய வாழ்க்கையை வாழ்பவன் என்று கூறுவதிலே மிக அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அதே வேளையிலே ஆண்டவருடைய வாழ்க்கையை போன்றே வாழ்கிறவன் அல்லது கடவுளோடு நெருங்கி வாழ்பவர்களே மெய்யாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாவார்கள். கடவுளோடு நெருங்கி இருத்தலே மெய்யான ஆசீர்வாதமாகும் என்பதை நாம் இந்த கால வேளையில் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்டதொரு மனிதன் என்பவன் ஒரு பணக்காரனாகவோ புகழ்பெற்றவனோ கற்றுத்தேர்ந்தவனோ திறமைகள் பெற்றவனோ அல்லது ஆரோக்கியமுள்ளவனோ மற்றும் இப்படிப்பட்ட மேன்மைகளை உடையவனோ அல்ல. செல்வங்களோ ஆஸ்தியோ ஒருவேளை இல்லாதவனாய் இருப்பினும் ஒருவன் கடவுளோடு நெருங்கி வாழ்வானாயின் அவனே ஆசீர்வதிக்கப்பட்டவனாவான் என்பது இந்த மறைவுரை சொல்லுகிறது. ஒரு தம்பதியினர் ஒரு பெரிய மாளிகை, செல்வம், ஆரோக்கியம் போன்றவற்றுடன் சமுதாயத்தில் அல்லது அந்தஸ்துடனும் வாழ்பவர்களாயின் அவர்களுடைய விவாகம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட விவாகம் என்று பொருள்படாது. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை வாழ்வோமாயின் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகளின் மத்தியிலும் கூட கடவுளோடு நெருங்கி வாழ வேண்டும். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது கடவுளோடு நெருங்கி வாழும் ஒரு வாழ்க்கையே ஆகும். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒன்று உங்களை கடவுளுக்கு அருகாமையிலோ அல்லது தூரமாகவோ எடுத்து செல்லலாம். அது பிரச்சனைகளை நீங்கள் எப்படிப்பட்ட மனப்பான்மையுடன் எடுத்து கொள்கிறீர்கள் என்பதையே சார்ந்தது. அதே வேளையில் கிறிஸ்துவுடன் கூட இரு கல்லர்கள் சிலுவையில் அறையப்பட்டு அவர்கள் இருவரும் கல்லர்களாக இருந்தனர். இருவருமே ஒரே நாளில் தண்டிக்கப்பட்டனர். இருவரும் ஆண்டவராகிய இயேசுவை ஒரே விதத்தில் சிலுவையில் தங்களோடு கூட தொங்கிக் கொண்டிருக்கிறவராக கண்டனர். இருவருமே ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளை கேட்டனர். இருப்பினும் மனம் திரும்பிய கல்லன் ஆண்டவராகிய இயேசுவுடன் கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி பரதேசிக்கு சென்றான். மற்றவனோ ஆண்டவராகிய இயேசுவை விட்டு என்றென்றுமாக தூரமாக இருக்கும்படி கொடிய வேதனையுள்ள நரகத்துக்கு சென்றான் என்று நாம் திருமறையிலே பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, இந்நாளும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வாழ்க்கையில் எது சம்பவித்தாலும் அது உம்மை கடவுளோடு கிட்டி சேர பண்ணுமாயின் அந்த நாள் உமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும். அதே போல உம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையையும் உம்மை கடவுளோடு கிட்டி சேர பண்ணக்கூடிய ஒரு ஏதுவாக நீர் எடுத்துக்கொள்வீராயின் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். இதைதான் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுற செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்கள், அல்லேலூயா என்று எழுதியிருக்கிறது திருப்பாடல் 148 அதிகாரத்தில் 14 வசனத்தில். ஆம், என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நாம் கிட்டி சேர்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். தேவைக்கு கடவுளை தேடக்கூடாது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவருக்கு அஞ்சி நடக்கிறவர்கள், அவருக்கு அஞ்சி நடக்கிறவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படியாக நீ அவருக்கு அஞ்சி நடந்து அவரோடு கூட இணைந்து அவருடைய அடிச்சுவடுகளை நீ பின்பற்றுவாயாயின் உனக்குரிய எல்லாவற்றையும் அவர்
குறைவில்லாமல் நிறைவாய் கொடுக்க வல்லவர் என்கிற விசுவாசம் உனக்குள் வளர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையோடு நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலவேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூடாரத்தையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உம்மோடு கூட நடக்கவும் உம் முகத்தை தேடவும் உம்முடைய பிரசன்னத்தில் வாழவும் கிருபை செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். எதெல்லாம் பிள்ளைகள் இழந்திருக்கிறார்களோ அன்று யோபுக்கு இரட்டத்தனையாக நீ கொடுத்தது போல இந்த காலை வேளையில் நீ இரட்டத்தனையாய் கட்டளையிடுவீராக. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்னீரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளின் கண்ணீரை துடைப்பீராக. அவருடைய மன்றாட்டுகளை நீர் கேட்டு முழுமையான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.